ஹலோ நீங்க தான் பிரியாங்கறதா ஆமா என்ன ஓமா இதுக்கு முன்னாடி மூஞ்சி பாத்துர்க்கமா முன்ன பண்ண பழக்கமா அப்படி இருக்கும்போது எங்க வாசை எப்படி நீ ஆள் வச்சு அடிக்கலாம் அதுல சார் அது வந்து அவர் இன்டர்நேஷனல் பிகர் இல்ல சார் ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க இந்த பிரச்சனை ஐநா சபை வரைக்கும் போறா கூட நான் விட மாட்டேன் இன்னும் 5 நிமிஷத்துல ஹாஸ்பிடலுக்கு வந்தாகணும் நான் வந்துறேன் சார் இது வந்துற என்ன வந்துற வா ஏய் அள்ள கேஸ்ல நடந்துட்டே இருக்கீங்களா ஆ போன் பையில கரெக்டா வச்சிருக்கீங்களா வச்சிருக்க சார் சார் ஆ பார்ட்டி கமிங் ரெடி ஸ்டார்ட் சார் போன் ஆ நோ 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 சார் போன் ஐயா I will meet tomorrow. Yeah. You please. I know. Hey, stop. Yama, you are the free anger, da? Your guard is very multi millionaire. And that is why you are always chirping. All our work is dirty. You are smart man. What the cash money? All are going to deliver. Agar, our own car is done. Our own kennel is done. Come on. Our own kennel is done. Nice pass, sir. ஆள் மாறி போயிட்டாங்க சார் ஆள் மாறி வச்சிருக்கிறாங்க மண்டையில அடிச்சு படுக்க வைக்கிறதா சார் ப்ளீஸ் நான் சொல்றது நோ நோ நான் கேட்கவே மாட்டேன் இந்த பார் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போயே தீருவேன் என்னடா லைன்ல இருக்காரு யாரு கலெக்டர் கலெக்டர் என்ன அவன வேற லைன்ல வர சொல்றா ஓகே சார் சார் நான் சொல்றது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறீங்க என்ன புரிஞ்சிக்கிறது நீ இதை புரிஞ்சிக்கமா என்ன லெக் இந்த லெக்க நான் கோரி கிரக்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன் சார் நீங்களாவது இவர்கிட்ட போய் சொல்லுங்க சார் கம்பிக்க சார் ப்ளீஸ் நீங்களாவது உங்க பையன் கிட்ட சொல்லுங்க ஏய் நீ கொஞ்சம் வெளிய போப்ப மீ அட நீர போய் நோ நோ ஹே கோ மேன் ஐ டேக் இட் ஐ டேக் இட் காஸ்டி ஃபெலோஸ் ஐ அம் வெரி சாரி சார் எனக்கு நீங்க என்ன தெரியவே தெரியாது ஒரு லோ நான் பாண்ட பாட்டே பாடி என் பின்னாடியே சுத்தி சுத்தி கலட பண்ணிட்டு இருந்தா அதனால நான் ஆள் வச்சு அடிக்க போய் அது ஆள் மாறி ஐ அம் வெரி சாரி சார் இவள் போலே பார்த்ததில்லை இரவினில் மடல் பூத்த முல்லை இளம் காற்றும் பூவும் இன்று இணை சேர்ந்ததோ துணை சேர்ந்ததோ ஹலோ 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 சுப்கே சுப்கே சோரி சோரி தும்சே பியாரி சுந்தர் நாரி அன்பை கொஞ்சம் பொம்பை காரிதா ஹெப்பல்லே பல்லே ஹைஷாவா கை புடிச்சா நை சாதா ஹலோ மேடம் நீங்க பாத்து போன பேஷண்ட் ரொம்ப சீரியஸ்னா ஆபரேஷன் டேட் கொண்டு போயிருக்காங்க உடனே வாங்க ஹலோ ஹலோ யார் மணி நீதான் பிரியா பொண்ணா என் பையனோட வாழ்க்கையில வெள்ளானது நீதானா மை டியர் சன் ஒன்லி சார் சும்மா இருந்தவனே உன் பின்னாடி சுத்த வச்சு இப்ப ஆள் வச்சு அடிச்சுட்டே இல்ல ஏய் உனக்கு அவனை பிடிக்கலன்னா ஹைமன் மோனி எனக்கு பிடிக்கல நீ என் பின்னாடி சுத்தாதே அப்படியே சொல்லணும் அவ ஆபரேஷன் தியேட்டர் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா மம்மி அந்த பிரியா பொண்ண ரொம்ப லவ் பண்றேன் நான் வாழ்ந்த அந்த பொண்ணு கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னா இது அவன் ஒரு நாள் முன்னாடி எங்க சொல்லி இருந்தா ஓ மம்மி என் வீட்டுக்கு பரவாயில்ல எவ்வளவு லட்சம் நாள செலவானாலும் பரவாயில்லன்னு இந்த கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம்ல நடத்தி இருப்பேன் அவன் இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் தலைநிமித்து கூட பாத்ததில்லை அப்படிப்பட்டவனை இந்த கதைக்கு ஆளாக்கிட்டே ஏய் நான் ஒண்ணு சும்மா விட மாட்டேன் கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் எழுத்துடுவேன் இன்னும் நீ யாருன்னு நினைச்சு மேடம் பிளீஸ் அவன் வேணா என் பின்னால சுத்திருக்கலாம் ஆனா அவன் லவ் பண்ணது எனக்கு தெரியாது உன் பின்னாடி சுத்தினா சொல்றேன் ஆனா உனக்கு தெரியாது சொல்றேன் வாட் இஸ் இட் நான்சென்ஸ் ஐயோ நான் சொல்றது கேளுங்க மேடம் அவனை லவ் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது ஓகே வில் கம் டு தி மேட்டரியா நீ அவனை நிஜமாவே லவ் பண்ணதா தெரியும் ஒரு பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தெரியும் இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல நல்லா திங்க் பண்ணி பதில் சொல்லு ஈவினிங் திங்க் பண்ணு நைட் தூங்கும் போது திங்க் பண்ணு மார்னிங் பல் தேய்க்கும் போது திங்க் பண்ணு அப்புறமா சொல்லு இப்ப அவருக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு ஓ சிடி அது டாக்டர் பாத்துக்குவா அவர் கொடுக்கறதே நீ சொல்ற வேர்ட் தான் ட்ரீட்மெண்ட் அப்ப நான் போயிட்டு வரேன் ஓகே போதும்பா கைய கடிச்சுக்காத எப்படி வாங்க செட்டப் நாளைக்கு காலையில பிரைட்டா வரும் அவர்
என்ன சொல்றீங்க? ஆண்டி, இவரு என்ன மறைச்சு மறைச்சு பாக்குறாரு. ஏய், when you turn that side, yeah. மை? அது இல்ல ஆண்டி, நாம ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசணும். அவர் வெளியே போசலாம். You go out, yeah. என்னை வா. Yes, yeah. நானா? Yeah, yeah. மையா? Yeah, yeah. You go out, yeah. பாரு, நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. ஆண்டியோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்கிற அது பாயும் புலி. பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பே இறஞ்ச மாதிரி ஒரு அலர சத்தம் கேட்கும், பாத்து நடந்துக்க. மேடம், ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு ஃபேக்டர் ஆகும். உன்னோட செக்ஸியா இருக்க, உனக்கு குழந்தையா இருக்கா இவரு? பிரியா, என்ன ஒரு தமாசியா? உமா இருக்கிற பிரியத்தினால்தான் நான் இதை செய்யறேன். இத பாரு, எண்ணி மூணே மாசம் தான், 30,000 ரூபாய் மொத்தமா வாங்கிக்க. மூணு பேர் வருவோம், வெறுங்கை வீசிட்டு போவோம். சேட்டு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுற, இடத்த காலி பண்ணிடுறோம். சந்தேகமா இருந்தா சாயங்காலமா நான் டவுஸ் அடிச்சிருக்கேன். அதெல்லாம் ஆவறதில்ல. என்னடா ஆவறது இல்ல? என்ன ஆவறது இல்ல? அதிர்ஷ்டம் யாரையும் தேடி வர்றது இல்ல, ஒரு கேட்டு வரைக்கும் வந்திருக்கு. இத மிஸ் பண்ண மவரை வாழ்க்கை பூரா கஞ்சிதான், அப்புறம் காக்கி சட்டைதான். அதான் மாரி சேட்டு வந்து கேட்டா எங்க மூணு பேரை கைய காட்டி விட்டு நீ எஸ்கேப் ஆயிக்க, உனக்கு 30,000 மிச்சம் தானே. என்னடா சொல்ற? மண்டை மண்டை ஆட்ற, வெட்டிருக்குமா? அடிச்சிருக்க. நீ கொஞ்சம் டாடி, இந்த மேட்டர்ல இதுவரைக்கும் 2 லட்ச ரூபாய் உள்ள இறக்கி இருக்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கு. பொண்ணு கிண்டு மிஸ் ஆச்சு, மவனை நீ கஞ்சி தாண்டி புடுறா. சலோ சலோ, இதுக்கு முன்னால தாடி குர்கா வேலை பாத்துருப்பான்னு நினைக்கிறேன். இந்தியெல்லாம் சரணமா பேசுறான். ஹலோ பிரதர், என்ன இந்த நம்ம பொண்ணு பிரியாவும் அந்த உயரமான பையனும் லவ்வோ என்னமோ பண்றாங்கன்னு பேசிக்கிறாங்க. இல்லைங்க, உங்க பொண்ணு பிரியாவும் அந்த ஹைட்டான பையனும் லவ் பண்றாங்கன்னு ஊருக்குள்ள பரவலா பேசிக்கிறாங்க. நானே பார்த்தேன். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, பார்த்ததுல டென்ஷன் ஆகிங்க. மண்டை குழம்பி போய் யாரு கிட்ட சொல்றதுன்னு புரியாம பாருங்க, உங்ககிட்ட போய் வளரிட்டேன். பிரியா, பிரியா, மம்மி. என்ன மம்மி? அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன சொன்னீங்க? ஐயோ, நான் ஒன்னு சொல்லியே, நான் என்னமா சொன்னேன்? யாரு கூடயே சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கியாமே. ஓ, அதுவா? தேங்க்ஸ் டாடி. மம்மி, நான் ஒருத்தர, அவர் ரொம்ப நல்லவர் மம்மி. என்ன சொன்ன? உனக்கு யார் மாப்பிளையா வரணும், எப்பேற்பட்ட வாழ்க்கை அமையணும்னு டிசைட் பண்றவன்னா, எவ்வளவு பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் சம்பந்தம் வருது, அதையே தட்டி கழிச்சிட்டு இருக்கேன். யாரோ தேர்ட் கிரேட் ஆள லவ் பண்ணிட்டு இருக்கிறியே, இதப்பா. அப்படியே நீ காதலிச்சாலும் அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். மம்மி, நீங்க நினைக்கிற மாதிரி அவரு தேர்ட் கிரேட் ஆள் இல்ல, பெரிய மல்டி மில்லியனர். அவர் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் காலையில ஜாகிங் போறதுக்கே 40 டாக்ஸோட போவார். ஓ, அவரா? ஐயோ, அவர் பெரிய ஃபாரின் பாத்தியமா? கூட வர நாயே ஃபாரின் நாயினா பாத்தீங்க? மிஸ்டர் ஷான் ஃப்ரம் சிங்கப்பூர் மம்மி. அன்னைக்கு கோயில் கூட பாத்தீங்கல்ல? தி டால் மேன். அவர்தா. அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. ஆளு அரப் ஷேக் மாதிரி நல்லா ஐட்டா இருப்பாரு. ஆனா நம்ம சாதிச்சனம் தான். அவரை வர சொல்லுங்க, பேசணும். ஐயோ ஐயோ, அவர் எவ்வளவு பெரிய ஆளு! அவரு கூட வர நாய்களையும் ஏசி ரூம்ல படுக்க வச்சிருக்காரு. அவரு வந்து நம்மளை பாப்பாரா? நாமளும் அவர் போய் பாக்கணும், அதுவும் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கணும். அதான் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றேன். வாங்க. உக்கன் நீங்க, உக்கன் Thank you.
ஹவர்ஸ் பிஸியா இருக்கிறாள். நான் இப்பதான் பாக்குறேன். ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அதுக்கு ஒரு ஆள வேலைக்கு வச்சுக்கலாமே. அதுக்கு தாருமா இந்த நாயங்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் பைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டுறானுக்கு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு அவர் நான் கூட்டி வந்துடுறேன். ஆபீஸ் வேலை முடிஞ்சு ஆள் அழக கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்க நேர்ல வந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்றீங்க? நான் வழக்கமா கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி அந்த பச்சை பட்டு நெத்தியில குங்குமம் கலையான அந்த முகம் இதையெல்லாம் பார்க்கும் போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்குது. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன். ஐயோடா இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா. பச்சை புறவை பார்த்து உடனே மதுரை மீனாட்சின்ட்டு ஓகே. காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்ன? நாளை பின்ன செகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கே. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்த பேசறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன். அஜய்யோ அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ங்க மேடம். ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன். அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னா நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? ஏ என்னாச்சு? ரூட்ட சொல்லாமல்தான் இப்படி. என்ன தாத்தா? ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா பணத்தெல்லாம் ஏமா கிண்டீங்க. ஆனா ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ ஆமாங்கம்மா. இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பாக்கவே முடியாதுங்கம்மா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தாட்டி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா. என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். ஆயிரம்தான் இருந்தாலும் நம்ம ஊரு நம்ம மண்ணு, மண்ணு வாசனை குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாமா? அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க. சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா. அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க. இடமாடமா
இன்னைக்கு ஃபுல் லைக் உங்களை நான் தூங்கவே விட போறது இல்ல. ஐயோ எங்க ஆரம்பிக்கலாம்? உங்களை நான் எப்படி கூப்பிடுறது? காதல் ரசம் சொட்ட சொட்ட டயன் கூப்பிட்டாலும் கூட நல்லா தான் இருக்கு. அப்படி இல்லைங்க, ஒரு கிக் வர மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க. விஸ்கி பட்டசாராயா? ஐயோ அது இல்ல, மாமன் கூப்பிட்டா? மாமா நான் எது சொன்னாலும் செய்வீங்களா? அதுக்காக பாட்டி பம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது, சிக்னலுக்காக வெயிட்டிங். அப்படின்னா ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டா? பாட்டு எனக்கு என்ன பாட்டு பாடுது? நீ இப்பதான் என்ன எது சொன்னாலும் செய்வேன்னு சொன்னீங்க, பாட போறீங்களா இல்லையா? இல்லன்னா சிக்னலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஐயோ முத்து போல் பல்லழகி, உன் கோப சொல்லழகி, கத்தி போல் கண்ணழகி. என்ன தாடி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி வழிகிறான்? அப்ப என் வாழ்க்கை விளங்கி வச்சவனே அப்படி விலகி இல்ல, என்னை ஆசீர்வாதம் பண்ணப்பா. என்ன மாமா இது? நீங்க எந்திரீங்க முதல்ல? என்னது என்ன மாப்ள, 20 வருஷமா நான் இழந்த சொர்க்கத்துல மீட்டு கொடுத்துட்டு ஒண்ணும் தெரியாதமா நிக்கிறீங்க? நான் இந்த சொர்க்கத்தை மீட்டு கொடுத்தேன். என்ன மாப்ள இதெல்லாம் தோண்டி தோண்டி கேட்டேன், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. ஓ அதுவா? கபி கபி மேரா தில்லுமே, கபி கபி மேரா தில்லுமே. ஏய் டாடி என்ன கபி? என்ன கபி? மேரா தில் வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். ஏய் பேச்சுலர் போறாம இலக்கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு போறாம? அடபோப்பா கபி கபி மேரா தில்லுமே. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. ஐயோ இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா. வணக்கம். என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? வரக்கூடாதா? ஓ வரலாமே. பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ நல்லா மாத்துங்க. பெட்ரூம் எங்க? பெட்ரூம் அதான். வீட்டுக்காரர் வரதுக்குள்ள மாத்திருங்கம்மா. நீ வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ நான் சொல்ற வீட்டுக்காரையும் புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டமா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாறி போயிடும். அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும். ஓகே. மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரங்க. அப்ப அவரோட மம்மி டாடி எல்லாம் இருப்பாங்கல்ல? இல்ல இது வேற சொந்தம். இன்னைக்கு கிளைமேக்ஸ் ஆண்டி. பட்ட பகல நம்ம வீட்டுல வந்து கொள்ளாடிக்க பாக்குறேன். என்ன இங்க ஒரே சத்தம் கலாட்டா? கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி இருப்பேன்னு கோவச்சுக்கிறாரு. சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா? இல்ல சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். போய் சொல்லுது குறுக்கா. சொன்ன கரெக்ட்
ஆத்மி படா ஃப்ராடு மேம் சாப் இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆளு சேர்ந்து வந்தாங்க 30,000 தரோம் மூணே மாசம் தான் கைவிச்சு வர கைவிச்சு போறோம் நாங்க ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சேட் இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளை அடிச்சா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா போடா அம்மா இவன் பக்கத்து வீடு குறுக்காமா இவன் சொல்ற நம்பாதீங்க சேட்டு இவனு ரெண்டு பேருமே லூசுக்குமா மாப்பிள்ளை பாத்தாங்கன்னு வைங்க கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க ₹50,00,000 ஐயா இது இந்த போர்டு மீட்டிங் நடத்துல அப்பா வந்து கொடுத்துக்கலாம்ல இல்ல இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குருதாஸ் மாரட்டி பேசிருந்தல அப்ப கொடுத்துக்கலாம்ல வெல்ஜி வெல்ஜி குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு பிளைட் லேட் ஆட்டாங்க ஹலோ ஹலோ ஹாஜி ஹை வில் கம் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் தும் பதவி கோ ஓகே ஓகே ஐ வில் டேக் யோ இன்னே அடுத்த வாரம் பதவியே போயிரும் சொல்ற இதுவே டக்கு டக்குனு வேலையை முடிக்கணும்னு சொல்றது பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா ₹30,000 அந்த நேபாள்கார குர்க்கா காலையில்தான் கரெக்டா சோலி பார்த்தா ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட் அது பத்தாவது வீட்டுக்கார சேட்டு ஒரு அப்பு ரைட் அவுட் அவங்களையாவது மன்னிச்சிடலாம் அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட் இதெல்லாம் பார்த்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு எனக்கு கண்ணே லேசா மங்களா தான் தெரியுது யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல குத்து மதிப்பா தான் பேசுறேன் நான் தான் அப்பவே சொன்னேன் இந்த தாடிக்காரனை நம்பாதே நம்பாதே வில்லங்க முடிச்சவன் என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு கேட்டியா நீ மாப்பிள்ள என்னால நிக்க முடியல அதனால இது ஒரு இதால வந்த இழவுதான் அம்மா அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொத பஸ் புடிச்சு நான் ஓடி போயிடுறேம்மா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன் நீங்களும் மறந்துடுங்க நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி அவ்வா